ஹாய் யூஎஸ் நான் உங்கள் முத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸை மொபைலில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் ஆஃபீஸ் டாக்குமெண்ட்லாம் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மாதிரிலாம், இதெல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணுறது, கூடவே பிடிஎஃப் ஃபைலையும் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் ஆஃபீஸ்ன்னு சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஆஃபீஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்ட்ரி கீ அடித்தோன்னே வரும் இந்த ஆப்பு தான். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஆப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதான் அந்த ஆப்பு. பர்மிஷன்லாம் கேட்கும், எல்லா பர்மிஷனும் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் இதிலேருந்தும் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபைல் மேனேஜர்லேருந்தும் ஓப்பன் பண்ணலாம். ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இப்போ கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள், இதில் சாய்ஸ் கேட்கும். நான் ஸ்மார்ட் ஆஃபீஸ் கொடுக்குறேன். கொடுத்தோம்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஆஃபீஸ்லேருந்தும் ஓப்பன் பண்ணலாம். ஸ்மார்ட் ஆஃபீஸை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து டவுன்லோடை கிளிக் பண்ணுறேன். இதிலேருந்து ஏதோ ஒரு பிடிஎஃப் ஃபைலை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு வகையில் உங்கள் மொபைலேருந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இது வந்து ஃப்ரீ ஆப்பு, அதனால் நீங்கள் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பை, சி யூ.